வெல்கம் டு மாலதி திருவள்ளுவர் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து கோதுமைனா சம்பா கோதுமையே வந்து இந்த மாதிரி குருணை, பெரிய பெரிய குருணை வரும், அது வந்து இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பிபி பேஷண்ட்ஸ்க்காக கடையில் கிடைக்குதுங்க. இது வந்து சாதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்காக இதில் நான் ஒரு பாயசம் சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து பால் போட போகிறதுல தேங்காய் பால் எடுத்து போடுவேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வெறும் தண்ணியில் கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெந்துடணும். வெந்த பிறகுதான் நான் அடுத்த வேலை செய்வேன். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வெல்லம், இதுக்கு எவ்வளோ தேவை வெல்லமோ நான் காமிக்கிறேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, ஒரு நாலு ஏலக்காய், இதெல்லாம் என்னென்ன பாயசம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நான் இதில் போடப்போகிறேன். இதை கழுவிடுங்க. கழுவிட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிட்டக்கிட்ட ஒரு வடிகட்டி இருக்குல்ல, அதால் நான் வடிகட்டிக்குவேன். இது வந்து ஊற போடக்கூடாதுங்க. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், போட்டுட்டு அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். மூணு டம்ளர் கூட வச்சுக்கோங்க. நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க. மலரணும், மலர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் எடுத்தது அரை அரை பார்த்தீங்க, அரைக்கு ஒன்று வெல்லம் நல்லா நுணுக்கிட்டு அளந்துக்கோங்க. இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிக்க, பாகுலாம் கிடையாது, வெள்ளத்தில் அழுக்கு இருக்கும், அதனால் கொதிக்க வச்சு வடிக்கட்டு போகிறேங்க. இதுக்கு தண்ணி அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டோங்க. கொதித்ததை நம்ம வடிகட்டிக்கணும். இப்போது தேங்காய் பால் எடுத்துகிட்டு போகிறேன். இது வெந்துடுச்சுங்க, ப்ரெஷர் அடங்கட்டும் வச்சுருக்கேன். அஞ்சாறு விசில் வச்சுருக்கேங்க, நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும், காமிக்கிறேங்க. அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் காமிச்சா அரை மூடி தேங்காய் பால் எடுக்கணும். சின்ன காயாக இருந்தால் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது பெரிய காய், அரை முடி எடுத்திருக்கேன், கனமாக இருக்குங்க. வீட்டில் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க, இல்லாக்கிட்டு நான் இதுலேயே போட்டு அரைச்சி பால் வடிகட்டும் போது எடுத்துருவேங்க. வெல்லம் இப்போது கரைச்சி கொதிக்க வச்சுட்டேங்க. இதுக்கு ஒன்றும் தண்ணி அளவோ கம்பி பதமோ எதுவும் இல்லைங்க, நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த வெல்லத்தினுடைய ஒரு மாதிரி வாசனை வரும், அது போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வெல்லம் ஆறணும்னா அதில் ஊற்றணும், ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். பாருங்கள், இது வந்து நல்ல பஞ்சு மாதிரி வேக வச்சுருங்க. ஏன்னா நம்ம இது போட போகிறோம், வெல்லம் வெல்லம் போட்டதுன்னா முறைச்சிக்கும், அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக. இது வந்து ஊற போட்டு வேக வச்சா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. கழுவிட்டு அப்படியே ஒரு முக்கால் தீயில் வச்சு கூட ஒரு அஞ்சாறு விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். நம்ம சிகப்பு கார அரிசி சாப்பிடுவோம் இல்லைங்களா, மொரலஸ் அந்த மாதிரி தான் இது வேகணும். ஆனால் இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும், ஹெல்த்தி. ஏன்னா சம்பா ரவையில் சாதம் சாப்பிட்றோம், வயசானவங்களுக்கு பாயசம் சாப்பிடணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் எந்த வித நெய்யும் எதுவுமே கிடையாதுங்க. இப்போது நான் தேங்காய் இது வெந்துடுச்சுங்க, இப்போ தேங்காய் பால் போட போகிறேன். நான் எடுத்தது அரை முடி, அரை முடி பாலும் இப்போ இதில் போட்டுறேன் பாருங்கள். இது தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும், வெல்லத்தை ஆற வச்சு தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப 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 எம்மையாக இருக்குங்க, பசங்க கேட்டு குடிப்பாங்க. இதுக்கு திக்கு பால் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம எடுக்கிற பால் எவ்வளோ தூரம் நம்மளால் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இப்போ இதில் போட்டிருக்கேன். சில பேர் முதல் பால் ரெண்டாம் பால் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் போட்ட ரெண்டு டம்ளர் தண்ணியிலையே நல்லா ஒட்டுக்காக வெந்து போச்சு. தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நம்ம இது பாயசம் தான் செய்கிறோம், அதனால் இந்த தேங்காய் பால் இப்போ நான் எடுத்தது மொத்தம் போட்டிருக்கேன். இது இழுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது கொதி வரட்டும், கொதிக்கிறதுக்கு சும்மா அப்பப்போ கிளறிக்கோங்க. த்ரீ ஃபோர் தீ வச்சுருக்கேன், முக்கால் தீயில் வச்சு தொழவுறேன். அவ்வளோவா தெரியாது, ஆனாலும் அப்பப்போ தொழவி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வேண்டிய பாதாம் முந்திரியை நான் வதக்கிட்டேன். இதை நான் மிக்சியில் லைட்டாக பிடிச்சி போட போகிறேன். உங்களுக்கு வந்து உடச்சி போடணும் அப்படின்னா கூட கத்தியால் இதை அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போது சின்ன தீலையே நான் தொழவிட்டேங்க, அங்கங்கே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் ஊற்றணும். தேங்காய் பாலில் தேங்காய் பால் சின்ன தீயில வச்சிங்கன்னா தான் தெரியாது, இல்லாக்கட்டு திரிஞ்சு போயிடும். இந்த பாருங்கள், தெரியாமல் செஞ்சுருக்கேன் பாருங்கள். வெல்லத்தையும் நம்ம ஆற வச்சிடணும், கொதிக்க வச்சு இப்போ வெல்லம் போட போகிறேன். வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம்.
வெல்லத்தை ஆற வச்சு போடுங்க, அப்பதான் தெரியாது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். நான் இதுக்கு நெய் போடலை, நெய் கூட நம்ம 2 ஸ்பூனு இறக்கும் போது போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நெய் போட்டால் இன்னும் பிடிக்கும். எல்லாருமே இதை குடிக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து பிபி பேஷண்ட்ஸு, ஹார்ட் பேஷண்ட்ஸ். ஏன்னா நான் நெய்யோ எதுவோ இது அதிகம் இதில் இல்லைங்க. இது கொஞ்சம் கொதி இறக்கணுன்னு இறக்கலாம். வெல்லம் இதுக்கு ஆற வச்சு தான் போட்டேன். ஆற வச்சுட்டு கொஞ்சம் 3/4 வச்சுருக்கேங்க. கிட்ட இருந்தே தொழவிக்கோங்க. தொழவிட்டு கொதி வரும்போது நம்ம ஏலக்காய், இது முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் ஏற்கனவே தேங்காய் பாலோடு அடிச்சிட்டேன். தேங்காய் மட்டும் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி தனியாகவும் போட்டுக்கலாம். இது ஒரு எம்மியான பாயசம், செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதாங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, 3/4 தான் இது பண்ணியிருக்கேன், 1/4 வச்சுருக்கேன். இப்போது அப்படியே கொதிச்சு வருது பாருங்கள். நம்ம இந்த பதத்தில் இறக்கிட வேண்டியதுதான். இது ஆற ஆற நல்ல திக்னஸ் வந்துடும். நம்மளுக்கு பொறுமையாக கலரிக்கிட்டே வாங்க. பெரிய தீயில் வச்சிங்கன்னா வெல்லம் தனியாக, தேங்காய் பால் தனியாக போயிடும். இந்த மாதிரி சேர்ந்து வராதுங்க. இப்போது வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்ந்து கொதிக்குது பாருங்கள். இதுதான் பதம், கொதி தெரியுதுங்களா? அவ்வளோதான். இது இன்னும் 2 நிமிஷம் வச்சு நான் இறக்கிட போகிறேன். ரொம்ப சதா சதான்னு கொதிக்க வைக்காதீங்க. கொதிக்க வச்சோம்னா தனித்தனியாக ஆகிடும். இது ஆறின பிறகு கூட உங்களுக்கு காமிக்கிறேன், அது எவ்வளோ திக்னஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதையும் நான் காமிச்சு கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப எம்மி அண்ட் ஹெல்த்திங்க. இறக்க போகிறேங்க. இது 3/4 தான் கொச்சின்ருக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தேங்காய் பாலும் தெரியாது, வெல்லமும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆற ஆற இறுகி குழந்தைங்களுக்கு அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மோரலஸ் கேரளா சைடு செய்கிறது. நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுக்கு நெய்யோ எதுவுமே நான் போடலை. இது பாதாம முந்திரியை நான் லைட்டாக பிடிச்சி இதில் போட்டுறேங்க, அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறிடுச்சுங்க. இது அப்படியே குடிக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த இது கூட போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த கண்டென்சர் தான் செய்வேன். இது அப்படியே குடிக்க வேண்டியது தான், ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம். தேங்காய் பாலில் நிறைய பேர் வந்து செய்யறதுக்கு பயப்படுவீங்க, இந்த மாதிரி செய்யுங்க, தெரியாது, நல்லா வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.